இன்னும் எவ்வளோ நேரம் வச்சிட்ருப்ப? சாகிற ஐடியாவே இல்லை உனக்கு? கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அவன் என் நண்பன், இவன் என்ன மட்டுமே நம்ம காதலி. ஆமாம், உன்னை தான் போனாங்க. அதனால் இப்போ என்ன? அவள் தோல் மேலே இவன் கை போட்டுட்டு இருந்தான். அவள் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தா. பரவாயில்லையா? டேய் மானம் கட்டவனே, உன்னை வலிக்கல? தப்பு நடந்துருக்கும்ல, பல அந்த மாதிரி தப்பு சாதாரணமாக நடக்குது. ஆனால் என்னால் தான் அந்த தப்பு தாங்கிக்க முடியல. உன்னை சொரணும் இல்லை, இது மக்கா கேவலம் வரியா இல்லையா? எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் வேணும், எல்லாத்தையும் மறக்கணும். நான் கோலை இல்லை, என்னால் முடியல. கோலை இல்லை, நான் அழுகுறான் பா. டேய் டேய், அதான் கண்கூடா பார்த்தில, அவள் பச்சை இவன் எச்ச. உனக்கு வலிக்கணுமே, ஒரு நிமிஷம். நான் செத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? உன மலர் வளையம் வைப்பாங்க. அது இல்லை, அவங்க எப்படி இருப்பாங்க? செம்ம சந்தோஷமாக இருப்பாங்க. நான் ஏன் சாகணும்? வேற வழியே இல்லையா? சர்ஜரி மாதிரி தான், வாழ்க்கையில் நல்லா வாழணுன்னா சில பகுதியில் வெட்டி தூரம் வீசணும். உன்னால் முடியாது. முடியாது? முடியும். முடியாது? முடியும். முடியாது? முடியும். முடியாதுங்கிற நல்லா முடியும். அப்போது இந்த அசிங்கத்தோட வாழ போறியா? ஆமாம், ஆனால் என்னால் முடியாது. அவள் எங்க? இல்லை மச்சா, நான் தான் அவளை கூட்டிகிட்டு போனேன். அவளுக்கு யாரும் இல்லாதான் ஸ்காலர்ஷிப்பில் சைன் போட போனேன். கார்டியனா? ஒரு அண்ணனா. வீட்டில் விடுறேன்னு சொன்னேன், அவளே போய்க்கிறேன்னு சொன்னான். டயர்டாக வேறு வந்துட்டாளா? அவள் வந்துட்டா மச்சான். அப்புறம் சாரி மச்சான். என்னாச்சு, சாரிலாம் கேட்குற? இல்லை சும்மா தான். சந்தேகம் ஒரு கேன்சர் மாதிரி, அது மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சே கொண்டு. நமக்கு ஒருத்தங்க மேலே நம்பிக்கை வர்றதோ இல்லையோ, சந்தேகம் முந்திக்கிட்டு வந்துடும். அது கொடுமையானது தான். But it's curable.